த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்குது. அந்த திரைப்படத்தினுடைய உள்ளடக்கம் என்ன? கேரளாவில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் கட்டாயமாக லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேரில் மதமாற்றம் செய்யப்படுறாங்க. அப்படி மதமாற்றம் செய்யப்படுறதன் மூலம் அவங்களுக்கு சர்வதேச தீவிரவாத அமைப்புகளோட ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உள்ளடக்கத்தோடு வெளிவரக்கூடிய ஒரு ஆபத்தான சினிமா தான் கேரளா ஸ்டோரி. யூடியூப்பில் அதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரில் முதல்ல என்ன இருந்ததுன்னா, அப்பாவி பெண்கள் 32,000 பேருடைய கதை இது அப்படின்னு தான் இருந்தது. எல்லாரும் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றின உடனே கோபமாக அதற்கு கண்டனம் தெரிவித்த உடனே, 3 பெண்களுடைய வாழ்க்கையை பற்றிய கதை இது அப்படிங்கிறதோட இன்றைக்கி அந்த ட்ரெய்லர் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு மைக்ரோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று ஒரு படத்தை எடுத்து ஏதோ காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் முழுக்க அங்கே இருக்கிற பண்டிட்டுகளுக்கு எதிரானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு அவர்களால் தான் ஆபத்து வருகிறது என்கிற வன்மத்தோடு வந்த படத்தை பாஜக தான் எல்லா இடத்துலையும் ஸ்பான்சர் பண்ணாங்க. பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து வந்து தியேட்டரில் பார்க்க சொன்னாங்க. அந்த படத்தை பார்த்து முடிஞ்சு மொத்த கூட்டமும் எந்திரிச்சு நின்று கடைசியில் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒரு வகுப்புவாத கண்ணோடத்தோடு ஒரு முழக்கத்தை எழுப்பிட்டு போனதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த கேரளா ஸ்டோரிங்கிற படம் வந்திருக்கு. இது வெளிவந்தால் என்ன ஆகும்? கேரளாவில் மிக கணிசமான மக்கள் இஸ்லாமிய மக்கள். அப்போ அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு திரைப்படம் கேரள மண்ணில் வந்தால் அங்கே இருக்கிற சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு அங்கே இருக்கிற இடது ஜனநாயக அரசு அந்த படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் என்று உறுதியாக அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருவேளை அது கேரளாவில் இருக்கிற பிரச்சனை தானே அப்படின்னு தமிழ்நாட்டில் இந்த படம் வெளியானால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டிலும் ஒரு சமூக பதற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு அந்த படத்துக்குள்ளே இருக்குது. அவை தமிழக அரசும் கேரளாவை போல இந்த படம் வெளியாகிறத அனுமதிக்க மாட்டோன்னு ரொம்ப உறுதியாக தடுக்கணும். ஏன்னா அரசியல் தளத்தில், கலாச்சார தளத்தில், சமூக தளத்தில் எல்லா இடங்கள்லையும் மதவெறியை கிளப்பி விட்டு அரசியலை செய்யக்கூடிய பாஜக இன்றைக்கு திரைப்படம் என்கிற அந்த கலாச்சார ஊடகத்தையும் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் அந்த படம் வெளியாச்சுன்னு சொன்னால் பாஜக அதை ஸ்பான்சர் பண்ணலாம், ஆர்எஸ்எஸ்ஸே எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா மன் கி பாத்துங்கிற 100வது நிகழ்ச்சியில் ஒரு ஊரில் என்ன நடந்திருக்குன்னா, சினிமா டிக்கெட்டை கொடுத்து எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் சினிமா வரும் அப்படின்னு பார்த்தா மோடி மன் கி பாத்தில் பேசுகிறாரு. அது மாதிரி எல்லா தியேட்டர்கள்லேயும் நீங்கள் டிக்கெட் இலவசமாக கொடுத்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மதவெறி நெருப்பை பற்ற வைப்பதற்கான முயற்சி இந்த கேரளா ஸ்டோரிங்கிற படத்துக்கு பின்னால் இருக்குது. ஆகவே தமிழ்நாடு அரசு ரொம்ப உறுதியாக இந்த படம் வெளிவருவதை ஒரு அரசியல் உறுதியோடு தடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்கள் மிகப்பெரிய ஒரு அபத்தத்தை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிற படம் ஒரு பெரிய எதிர்வினையை இந்தியா முழுக்க உருவாகியிருக்கு. உண்மையிலே இவங்க சொல்கிற மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸில் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அல்ல. யார் இந்தியாவிற்கு எதிரானவர்கள்ங்கிறத காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் இப்போ சொல்லியிருக்காரு. புல்வாமாவில் எப்படி இராணுவ வீரர்கள் செத்து போனாங்க அப்படின்னு, இப்படி காஷ்மீர் ஃபைல்ஸு அல்லது வந்து கேரளா ஸ்டோரி இப்படி படத்தை கொண்டு வர்றவங்க ஏன் வந்து குஜராத் ஃபைல்ஸ், உத்தரப்பிரதேச ஸ்டோரி அப்படின்னு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? அங்கெல்லாம் நடந்ததெல்லாம் என்ன, மதவெறி கொலைகள் இல்லையா, படுகொலைகள் இல்லையா? மதவெறி படுகொலைகளை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் என்ன நடக்குது, 10,800 என்கவுண்டர் நடந்திருக்கு. இன்றைக்கும் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து இந்தியர்களாக நடத்தப்படுவதில்லை, சம உரிமை அவங்களுக்கு வழங்கப்படுவதில்லை, பாஜக ஆளுகிற எல்லா மாநிலங்களிலும் பொது சிவில் சட்டம் நாங்கள் அமுல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, பாகிஸ்தானை பாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் ஒரு பாகிஸ்தானியாக பார்க்கக்கூடிய ஒரு மதவெறி அஜெண்டா தான் இவங்களுக்கு இருக்குது. அதுதான் இன்றைக்கி காஷ்மீர் ஃபைல்ஸாக, கேரளா ஸ்டோரியாக சினிமாவாக வந்துட்டுருக்கு. பாஜகவுடைய இந்த மைக்ரோ பாலிட்டிக்ஸை புரிந்து கொண்டிருக்கிற தமிழக மக்கள், புரிந்து கொண்டிருக்கிற கேரள மக்கள், பல்வேறு மாநிலங்களுக்குடைய இந்திய மக்கள் இது மாதிரியான முயற்சிக்கு கட்டாயமாக ஆதரவளிக்க மாட்டாங்க. தமிழக அரசும் ரொம்ப உறுதியாக நின்று இந்த படம் வெளிவருவது தேவையில்லாத சர்ச்சையையும்
தமிழகத்தில் ஒரு சமூக பதற்றத்தையும் உருவாக்கும் என்கிற பின்னணியில் இருந்து இந்த படத்திற்கு தடை விதிக்கணும், மக்களும் ரொம்ப விழிப்புணர்வோடு நிற்கணும். ஏதோ ஒரு சினிமா தானே, என்ன ஆகிட போகுது அப்படி பார்க்க முடியாது. வாய்ப்பு கிடைக்கிற இடத்திலெல்லாம் ஒரு மதவெறி நஞ்சை ஊற்றுகிற இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு திரைப்படங்களுக்குள்ளும் இன்றைக்கி ஊடுருவி இருக்கிறார்கள். எங்கெல்லாம் இவங்க ஊடுருவி இருக்காங்களோ அங்கெல்லாம் இவங்களை தனிமைப்படுத்தக்கூடிய போராட்டத்தை, ஜனநாயகத்தை நேசிக்கிற இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை மக்கள் ஒற்றுமையை நேசிக்கிற அனைவரும் ஒன்றிணைந்து இது போன்ற முயற்சிகளை தடுத்து நிறுத்தணும்.